no. No way. way. Okay, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சாத்திரர் வந்துட்டு பெரிய கத்தி வச்சு சண்டை போட்டுருக்காரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். டஃபஸ்ட் என்பிசின்னு இங்க இருக்கிற ரெண்டு ஐட்டம் இருக்குல்ல, அதை நீங்க எடுக்கலையா? அது இப்போ எடுக்க போறதுல காட்டி, நம்ம வாக் த்ரூல கடைசி கடைசியா இருக்கும் போது இதை மிஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எம்பரு, ஒன்று வந்து சேக்ரட் ஃப்ளேம்னு நினைக்கிறேன், கரெக்டா? சீக்ரெட் ஃப்ளேம் இது. ஆ, சீக்ரெட் ஃப்ளேம் வந்து அந்த சைடில் கிடைக்கும், இது வேற எதுவும் போ. எம்பர் வெப்பன் வெப்பன் நம்ம அதில் ஒன்று இன்னொரு எம்பர், ஃபயர்மென்சி ஒன்று எம்பரு, இன்னொன்று அதான் என்னன்னு யோசிச்சிருக்கேன். அதான் சீக்ரெட் ஃப்ளேம் அந்த சீக்ரெட் கை வச்சிருக்குமே. சீக்ரெட் ஃப்ளேமா டாக்ஸிக் மிஸ்டா? சீக்ரெட் ஃப்ளேம் இதெல்லாம் ஏதோ ஒன்று. ஓகே, சீக்ரெட் ஃப்ளேம் இந்த தான் இன்னும் நினைக்கிறேன். இன்னொரு அந்த ஏரியா ஏரியா பார்த்து காட்டிட்டேன் போயிடலாம். காட்டிட்டேன் 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 காட்டிட்டேன். ஓகே ஓகே, நீங்க போய் எலியை அட்டாக் பண்ணும்போதே நான் காட்டிட்டேன் அந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க இருங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். நான் வந்து அவனோட கத்தி வச்சே சண்டை போடுறானு. வா வா வா, இவனு பறந்து போய் போல. He has got the maximum points in this game. அதனாலயா இந்த என்ன எனிமிக்கு பண்ணுங்க, தான் என்னோட பாய்ஸ். இருங்க இருங்க, நான் ஐம் ஃபேட் என்னோட ரோலிங் எஸ்டஸ் தீரமா இருக்கா, நான் ரீஃபில் பண்றேன். ஓகே, நன்றி. ஐ எம் அவுட் ஆஃப் எபி. சோ சை காட் அ பெட்டர் வெப்பன். என்ன வெப்பன்? த ஆசோர ஸ்வார்டு. இந்த கேரக்டருக்கு மோர் பெட்டர் வெப்பன் ஆஃப் த கேம். சம் வெப்பன் விச் யூ ஆர் யூஸ் டு ஸ்வார்ட். இல்லை, நான் வந்து அந்த இது ஒர்க் ஆகும் எனக்கு, அந்த சோல் ஸ்பியரும் கிறிஸ்டல் சோல் ஸ்பியர், கிறிஸ்டல் சோல் ஸ்பியரும் இதுவும் வரணும். ரெகுலர் சோல் சோ ஸ்பியர் கூட மாஸ்டர் வரும். ரெகுலர் சோல் ஸ்பியர் போதும் காதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங். ஓகே, ரெகுலர் சோல் ஸ்பியர் வந்துட்டு அந்த அதுவும் சோல் மாஸ், ரெகுலர் சோல் மாஸ் அது வந்து லோகன் ஸ்க்ரோலில் கிடைக்கும். தட் இஸ் நம்ம ப்ரொஃபைன் கேபிட்டல் கிடைக்கும். இந்த வேலைக்கு இன்னும் அணையவே இல்லை. அது கேண்டில் மெழுகு, மெழுகு வர நீ வேணாம் சொல்லிட்டு தானே நான் இங்கே வந்தேன். நீங்க ஓடிடுங்க கார்த்திக். அவன் கூடவே இருக்காதீங்க மாதிரி, நான் எது எந்த கேரக்டர்னு எனக்கே தெரியல. ஹலோ, அது எப்படி? நானும் எலும்பு கூட இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹலோ, நானும் என்னையும் உங்களையும் நான் சொன்னேன். ஓ, இந்த ஸ்க்ரீனில் ஐ டோன்ட் நோ விச் ஒன் இஸ் ஹோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸில் இருக்கீங்க, அதுக்காக அதுக்கிட்ட அடிலாம் வாங்கிடாதீங்க நீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களை. ஓகே, நான் சாசரி தான் நீங்கள்ட்ட இந்த ஏரியாவில். நான் அவனை போய் கூப்பிட்டு வரவா?
அவுட்டு மட்டும் ஆயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை இல்லை இல்லை, ஓடா ஓடா. பார்த்துட்டானா? அவனே பார்த்தா. ஐயோ பேக் ஸ்டெப் பண்ண முடியாது அவனை. பண்ணா இன்னைக்கு எவ்வளோ ஸ்டேமினா போகுது? கிட்டத்தட்ட ஒரு 30% போகுது. இருங்க இருங்க, நான் உனக்கு கூப்பிட்றேன். என்ன கூப்பிடுறது, அவ்வளோதான். ஏய் இப்போ வரான், பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆள் விட்டுட்டு. நோ வே. ஸோ இதுதான் நம்ம மேலே ஆரோ ஷூட் பண்ணிட்டு இருந்தது. இதை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறேன். நீங்க திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அவங்க பண்ண போறது இப்போதைக்கு, நீங்க இப்ப அவுட் ஆயிடுவீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் ரிட்டர்ன் டேமேஜ், இந்த ஃபால் டேமேஜ்ல நீங்க அவுட் ஆகுவீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ அம் ரிட்டர்னிங் ஹோம். சரி, நான் அப்படியே ஹாரஸ் கிட்ட போறேன். அது எப்படி நான் ஃபைட் பண்ண முடியாது? என்கிட்ட 5 எஸ்டஸ் இருக்கு. So we will meet Mr. Harris. Oh, Pucci! Twinkling Titanite. உங்கள் வேலை சீக்கிரம் பண்ணிட்டோம்ல, என் வேலை இன்வைடர்ஸ்லாம் வந்தாங்க. இன்வைடர் வந்தா, ஆஹா இந்த பூச்சி ஓடிச்சு. எங்க ரெண்டு தடவை இன்வைடர் வந்தா, ஒரே இன்வைடர். எனக்கு சங்க் கிடைக்கல. ஆ கிடைச்சிச்சு, ஓகே சூப்பர். நீங்களும் ஃபயர் லிங்க்ல போயிட்டு அப்கிரேட் மூன் ஷாட் அதெல்லாம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேஆஸ் இது கிடைக்கும்ல கார்த்தி, இன்னொரு ஒரு கேஆஸ் ஆர்ப் கிடைக்கலங்க, ஐ மீன் கேஆஸ் ஜெம் கிடைக்கல. ஒன் கிராப் கொண்டனா, கிராப் இல்ல, கிராபுக்கு அந்த ஓரத்துல இருக்கும். கிராப் கொண்டா கிடைக்காது, அது ஓரத்துல இருக்கும் கார்னர்ல. ஓரம் கார்னர் இருந்தா ஒண்ணு தான். பைரோமான்சரை கூப்பிட்டு வரல. பைரோமான்சர் கூப்பிட்டு வரலன்றீங்களா? எங்க ஃபயர் லிங்க்? ஓ ஏதர் பண்ணனும். ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ இந்த பாஸை சண்டை போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு என்பிசி சம்மன் இருந்தா, இவளை கூப்பிட்டுட்டோம். இந்த என்பிசி வந்துட்டு நம்ம ஃபயர் லிங்கில் இருக்க நம்மளோட பைரமான்சரோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க.
இந்த என்பிசி சாகாமல் இந்த பாஸை முடிச்சிட்டுனா நம்மளுக்கு வந்து அந்த பேரமான்சரோட ஆர்மர் கிடைக்கும். ஸோ ஹியர் வி கோ. இந்த பாஸ் என்ன, அதே டீமனா? இந்த பாஸ் வந்துட்டு சேம் இந்த டீம். டீமன் கிங், இந்த எல்லா டீமன்ஸும் கிங், இந்த எல்லா டீமன்ஸோட கிங் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் இப்போ தான் எழுந்திருக்கும். இது வந்து ஒரு ஓல்டு டீமன் அண்ட் இட் வாஸ் பார்ட் ஆஃப் த கேஆர்ஸ் மேலே தான் பண்ண முடியும். ஐ அம் எ நைட், யூ ஃபர்காட். ஜஸ்ட் க்யூரியஸ் ஹவ் மச் டேமேஜ் ஐ டூ. இன்னும் இவ பாய்சனே பண்ண மாட்டேங்கிறா. நான் அவங்க போயிடுங்க போயிடுங்க, இந்த ரிங் வரும். அடிச்சு நீ அது ஸ்டே ஆன் த ரைட் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பாம்பு சொல்லும், அதுதான் அது பண்ண அட்டாக். இன்ஃபேக்ட் இந்த அட்டாக் தான் இதோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு ஏவி போடும், கார்த்தி பின்னாடி போய்க்கோங்க, ஒன் ஷாட் ஆவீங்க. கல்கலஸ் நீயும் பின்னாடி வா. அதான் அவர் போயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ இந்த டீமனோட பல்ப் ஓவர், இதோட இந்த டீம் ஃபினிஷ்ட். ஸோ நம்ம அடுத்து இருத்தில் சந்திப்போம். பாய் பாய் ஃபோக்ஸ்.